மனைவி தங்களின் கணவர்களின் தோட்டங்களில் வளர்க்கும் கத்திரிக்காயை நான் சொல்லும் இந்த 5 இடங்களில் உங்களின் கணவர்களை உட்கார வைத்தும் நிற்க வைத்தும் அதை கையாண்டும் சுவைக்கவும் செய்தால் செம்ம சூப்பராக சுவைக்கவும் செய்யலாம். நீண்ட நேரம் இமயமலையின் உச்சியிலேயே தங்கலாம். சில மனைவிகளுக்கு தங்களின் கணவர்களின் தோட்டங்களில் வளர்க்கும் கத்திரிக்காயை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை தங்களின் கணவர்கள் கையாள்வதை விட மனைவியே அந்த கத்திரிக்காயை சொந்தம் கொண்டாடுவார்கள். அதற்கு எண்ணெய் போட்டு பராமரிப்பது, அதை சுற்றியுள்ள காடுகளை வெட்டி அழகு பார்ப்பது, சோப்பு போட்டு சுத்தப்படுத்துவது போன்ற அத்தனை காரியங்களையும் மனைவியாகவே விரும்பி செய்வார்கள். இப்படி கணவர்கள் கேட்காமலேயே இத்தனை காரியங்களையும் விரும்பி செய்யும் மனைவிகள் கொடுத்து வைத்தவளென்றே சொல்ல வேண்டும். இப்படி கத்திரிக்காயிடம் அன்பு காட்டும் மனைவிகள் எப்பவும் போல் தங்களின் அறைகளில் அதை கையாண்டும் சுவைத்துக் கொள்ளும் இடத்திலிருந்து மாறி நான் சொல்லும் இந்த இடங்களில் அவர்களை உட்கார வைத்தும் நிற்க வைத்தும் சுவைத்தால் சூப்பராக சுவைக்கலாம். 1. உங்களின் வீட்டில் உள்ள ஹாலில் சோஃபா அல்லது நாற்காலியில் உட்கார வைத்து சுவையுங்கள். நாற்காலியை தேர்வு செய்யும் போது அதில் ஆங்கிலத்தில் ஆம் ரெஸ்ட் என்றழைக்கப்படும் நாற்காலியே, அதாவது இந்த படத்தில் தெரிவது போல் ஆம் ரெஸ்ட் உள்ள நாற்காலியை தேர்வு செய்யாதீர்கள். மாறாக ஆம் ரெஸ்ட் இல்லாத நாற்காலியை தேர்வு செய்யவும். அப்போதான் உங்களின் கால்களை நன்றாக விரித்து உட்காரவும் மனைவிக்கு சௌகரியமாக கையாளவும் சுவைக்கவும் செய்ய முடியும். 2. உங்களின் வீட்டில் உள்ளே இருக்கும் மேல்மாடியில் செல்வதற்கான படிக்கட்டு அல்லது வெளியே இருக்கும் படிக்கட்டு. வெளியே இருக்கும் படிக்கட்டுகளில் உட்கார்ந்து சுவைக்கும் போது தயவு செய்து பகல் நேரங்களில் செய்யாதீர்கள். இரவில் அந்த படிக்கட்டில் உட்கார்ந்து வேலை செய்வது மிகவும் நல்லது. 3. உங்களின் வீட்டில் உள்ள சமையலறை. உங்களின் வீட்டில் உள்ள சமையலறைகளில் உண்மையான கத்திரிக்காய் முதற்கொண்டு காய்கறிகளை வெட்ட உதவும் ஸ்லாபில் உட்கார்ந்து செய்யலாம். இதை செய்யும் போது மனைவி சமையலறையில் மும்முரமாக காய்கறிகளை வெட்டி கொண்டிருக்கும் போது மட்டும் உங்களின் கத்திரிக்காயை சுவைக்க சொல்லி சென்று விடாதீர்கள். ஏனென்றால் தப்பித்தவரி காய்கறிகளை வெட்டி கொண்டிருக்கும் இடையில் தெரிந்தோ தெரியாமலோ உங்களின் உண்மையான கத்திரிக்காயை வெட்டி விடுவார்கள். 4. மொட்டை மாடி. மொட்டை மாடியில் வெட்ட வெளிச்சத்தில் கையாளாமல் அதை இரவில் செய்யுங்கள். அப்படி இரவில் செய்யும் போது பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில் யாரும் இல்லை என்று உறுதி செய்து கொள்ளவும். அப்படி உறுதி செய்யவில்லை என்றால் அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து மிரண்டு போய் விடுவார்கள். மேலும் உங்களுக்கு முன்பாக பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் இந்த வீடியோவை பார்த்துவிட்டு வேலை செய்ய வந்தாலும் அந்த கண்கொள்ளா காட்சியை நீங்களும் பார்த்து மிரண்டு விடாதீர்கள். 5. குளியலறை. நான் சொன்ன இந்த 4 இடங்களை விட செம்ம சூப்பராக கையாளவும் சுவைக்கவும் செய்ய ஏற்ற இடம்தான் குளியலறை. முதலில் சேர்ந்து குளித்ததற்கு பின் கடைசியாக அதை கையாண்டும் சுவைக்கவும் செய்வது மற்ற 4 இடங்களை விட செம்ம சூப்பராக இருக்கும். இந்த 5 இடங்களையும் தவிர்த்து இதேபோல் உங்களின் வீட்டிலேயே செய்து கொள்ள உகந்த மேலும் பல இடங்களை பற்றி தெரிய வேண்டுமானால் இடம் பார்ட் 2 என்று கமெண்ட் செய்யவும்.